குட் மார்னிங் அனைவருக்கும், நீங்கள் காலை வணக்கம். இது உங்கள் பாரதி ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பெங்களூர் சாய் சென்டர் சவுத், நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண வந்தோம். என்னென்னா, இங்கே ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஹிந்தி தெரிஞ்சவங்க, ஹிந்திக்காரங்க, அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டில் உள்ள பிளேயர்ஸ் கோச்சஸ் எல்லாமே இங்கே படிக்கிறாங்க. நிறையா கோச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து. இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் இங்கே இந்த என்ஐசி சாய் சென்டரில் கோச்சாக இருக்காங்க, கபடி கோச்சாக இருக்காங்க. நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண வந்திருந்தேன். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண வந்த இடத்துல அவங்கள மீட் பண்ண எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு தமிழன் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல, பெங்களூர் சாய் சென்டரில், நானும் ஒரு மோஸ்ட் ஆல்மோஸ்ட் கபடி பிளேயர், ஒரு டீம் வச்சுருக்கேன், பாய்ஸ் டீம் வச்சுருக்கேன், கேர்ள்ஸ் டீம் வச்சுருக்கேன். எனக்கு அவங்கள பற்றி தெரியாது. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இங்கே வந்து எனக்கு அவரை பார்க்கச்சில ஒரு பெருமையாகவும் தன்னம்பிக்கையாக இருந்துச்சு, நல்லா போல்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஹிந்திக்காரங்க, அதர் ஸ்டேட்காரங்களாம் இருக்கச்சில நம்ம ரொம்ப குவைட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம், எப்படி நம்ம படிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கச்சில. இங்கே வந்து நிற்கச்சில அவங்க மத்தியில் ஒரு தமிழர் தான் இந்த மெயின் கோச்சாக இருந்து கோச்சிங் பண்ணுறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்கங்கச்சில எனக்கு பெருமையாகவும் ரொம்ப தமிழங்கிற ஒரு உணர்வும் எனக்கு தூண்டப்பட்டது. ஸோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல், கபடியை நேசிக்கிற ஒவ்வொரு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள், அந்த சாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய இடத்துல, கபடியால் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த பெங்களூரில் அவர் வந்து ஒரு கோச்சாக இருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ டெடிக்கேட் ஆகியிருப்பாங்க, அது நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணும். கபடி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், கபடியை நேசிக்க ஒரு கபடி ஆர்வலர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லப்போனால், தெரிஞ்சுக்கிடலாம்ல. எனக்கு இங்கே அவங்கள வந்து பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு நிம்மதி. ரெண்டாவது, கபடியை வச்சு ஒரு தமிழை வந்து ஒரு கிளாஸ் எடுக்காமனா, ஒரு ஹிந்திக்காரங்களாக தான் ஒரு ஹெட்டான்னு அவங்க கிளாஸ் எடுத்து. ஸோ ஹிந்தின்ட்டு நான் சொல்ல வரேன், எல்லா ஸ்டேட்காரங்களுக்கும் ஒரு ஹெட் கோச்சாக தமிழன் இருக்காங்கிறது நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. அந்த பெருமையை நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கி தந்து, கபடி விளையாட்டு வீரர்களுக்கும் வாங்கி தந்த நமது திருவாரூர் மாவட்டம் வடூரை சார்ந்த உயர் திரு சவுந்தர் சார் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோ நான் எடுக்க போகிறேன். அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சவுந்தர் சார் தான் இந்த வீடியோவில் நான் பேட்டி எடுக்க போகிறேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நான் சொன்ன சவுந்தர் சார் இவங்க தான், நம்ம பெங்களூர் சாய் சென்டரில் கோச்சாக இருக்காங்க. சார் வணக்கம். சார், நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க. சொல்லப்போனால் யாருக்குமே, ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ இவங்களை தெரியப்படுத்தணும், இவ்வளோ பெரிய சென்டரில் இவங்க கோச்சாங்கிறத தெரியப்படுத்தணும், நம்மளுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். கபடி விளையாட்டு வீரர்களுக்கு கபடியை வச்சு சாதிக்கணுங்கிறவங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தடைகளை தாண்டி வந்தாங்க, இவங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, நம்ம கபடி விளையாட்டு வீரர்களுக்கு என்ன சொல்ல நினைக்காங்க, அதை நம்ம இன்டர்வியூவாக எடுப்போம். ஸோ சார் வணக்கம். சார், உங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க சார். நீங்கள் வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூருங்கிற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்தேன்னா. ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே வடுவூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படி முடித்தேன். பின்ன அதுக்கப்புறம் பூண்டி வாண்டியார் காலேஜில் பிகாம் முடித்தேன். அதுக்கப்புறம் பிபிஎட் எம்பிஎட் எல்லாம் பாரதி காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோயம்புத்தூர், அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் 2010-11 இந்த நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்க சென்டரில் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ், அதாவது நம்ம கபடியில் ஒரு கோச் ஆகணும்னா அந்த கோச் ஆகிறதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும். இப்போ எங்கள் தம்பி கூட படிக்க வந்திருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் கோர்ஸு, இல்லை நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ஸ் படிக்கணும். அந்த கோர்ஸ் வந்து இந்தியாவிலே இந்த பெங்களூர் கபடிக்கு இந்த பெங்களூர் சென்டரில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் 10-11 இந்த கோர்ஸ் பண்ணேன். அது முடித்து ஒரு 7 இயர்ஸ், ஆஃப்டர் 7 இயர்ஸ் நான் வந்து வேரியஸ் காலேஜஸ்ஸு யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சாய் கோச்சஸ்க்கு வேக்கன்சி. அந்த வேக்கன்சியில் எக்ஸாம் எழுதி பின்ன ஃபிசிக்கல் எக்ஸாம் இந்த பெங்களூரில் தான் கொடுத்தேன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஹரியானாவில் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து டெல்லியில் நடந்துச்சு. பின்ன 2017 லாஸ்டில் வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க. அதே நான் படித்த இடத்துலையே அதேமாரி கோச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த கோச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கோர்ஸு அதை வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இப்போ அந்த கோர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த கோர்ஸ் எடுக்க வந்த இடத்துல தம்பியை பார்த்தேன், தம்பி இன்டர்வியூ கேட்டார். ஸோ அதான் நான் தேங்க்யூ சார். சார் எங்கே படித்தாங்க, எப்படிலாம் எக்ஸாம் எழுதி வந்தாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சாருக்கும் ஒரு சில கனவுகள் லட்சியம் இருக்கும்.
ஸோ உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவுகள் என்னன்னு சொன்னால், ஒரு பயிற்சியாளராக நம்மளோட கோச்சா ஒரு லட்சியங்கிறது என்ன, எல்லாருக்கும் இருக்கிறது தான், நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை ஒரு வாட்டி தூக்கி கிட்டணும் அதில் தான். ஸோ ஆஸ் ஏ கோச்சா, இந்தியன் டீம் கோச்சாகி ஒரு நேஷ்னல் டீம்மை நம்ம ஒரு நேஷ்னல் ஃப்ளாக், நம்ம ஃப்ளாகை ஒரு நாள் நம்ம அந்த நம்ம ஃப்ளாக் மேலே பறக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அதுதான் என்னோட. ஓகே சார், நீங்கள் சொல்லச்சில எனக்கே உடம்பு சீரியஸாக ஃபுல் அரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நேஷ்னல் ஃப்ளாகை தூக்கி பிடிப்பீங்க சார், தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெருமை தேடி வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் சார், நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேற நிறைய தடைகள் இருந்திருக்கும், அதில் ஒரு சில தடைகள் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப தடைகள் ஏன்னா இவ்வளோ தூரம் வரது ரேஸ்பெக்டாக காரியங்களில் படித்து கபிலாட்ல முன்னேற பொலிட்டிக்ஸ் இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் அந்த தடைகளை உடச்சி இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கீங்க, இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கீங்க, அதில் ஒரு சிலது சொல்லுங்கள் சார். தடைகள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே எதுலேயுமே தடை இல்லாமல் வரணும்னா அது எப்படி முடியும், ரொம்ப யாராக இருந்தாலும் தடைகள் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான தடைகள், நமக்கு எல்லாருக்குமே உள்ள ஒரு தடைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி தான், லாங்குவேஜ் தான். நம்ம எல்லார்ட்டையும் திறமை இருக்குது, ஆனால் நம்ம யாரும் வெளியில் போகிறதில்ல. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம லாங்குவேஜ் நம்ம, நீ எங்கே போனாலும் நம்ம எங்கே போனாலும் தமிழன் தமிழன் தான், அது நம்ம யாரையும் பண்ண முடியாது. ஸோ லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லை இந்த உலகத்தை கூட நம்ம இது பண்ணலாம். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால நான் நிறைய இடத்துல நிறைய ப்ராப்ளங்களை சந்தித்தேன். இப்போது நான் நேர போட்டு ஒரு 5 languages பேசுவேன். ஸோ அதனால் வெரி குட் சார். யார் சொல்லுவாங்க 5 languages பேசுவாங்களாம், ஸோ அதே ரொம்ப சொந்தம், அதுவும் எனக்கு இப்போ தான் தெரியுது. தேங்க்ஸ் சார், வெரி குட், குட் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தடைகளை உடைக்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்களா உங்கள் மனசு, அந்த கான்ஃபிடென்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா, என்ன கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் முன்னேறி வந்தீங்க? எல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, காட் கிரேஸ், நம்மகிட்ட ஒரு நம்மளால் முடியும், அதுதான் மற்றவங்களுக்கும் நான் அத்லெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருக்கிற இதுவே அதுதான், என்னால் முடியும் அப்படின்னு நம்ம பண்ணுறது, அதுதான் வேறு செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ரெண்டா சார், நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர் யார், நீங்கள் எந்த வயசுலேருந்து கபடி விளாட ஆரம்பிச்சிங்க, அதை தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பயிற்சியாளர் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரை தான் சொல்லுவேன். சரி சார், உங்கள் அடூரை தான் சொல்லுவீங்க. ஓகே, வெளிப்புறான பயிற்சியாளர்னா அப்படியெல்லாம் எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடையாது, எல்லாம் அவங்கவுங்க சீனியரை பார்த்து அப்படியெல்லாம் எல்லோரும் விளாண்டுருக்கோம். முறையான பயிற்சியாளர்னால் இப்போ நான் படிச்சதுக்கப்புறம் தான் அவங்க இப்படி ஒரு கோர்ஸ் எனக்கே பண்ணேன் சார். உங்கள் ஊருக்கு ஒரு சல்யூட் சார். சரி சார். சார், நீங்கள் எந்த வயசுலேருந்து விளையாட ஆரம்பிச்சிங்க? விளையாட ஆரம்பித்ததுங்கிறது எங்கள் ஊரை விளையாட்டு கிராமம்னு சொல்லுவாங்க, விளையாட்டு கிராமம்னு சொல்லுவாங்க. வடூரை வந்து விளையாட்டு கிராமம்னே சொல்லுவாங்களாம். விளையாட ஆரம்பித்ததுன்னா அது எப்படி, நம்ம அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஈவினிங் டைம் அப்படின்னாலே அங்கே ஒரு கிரவுண்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியரில் வளர்ந்த நாங்கள். ஓகே ஓகே சார், ஓகே சார். சரி சார், இன்னொரு ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க, பாடியை ஃபிட்டாக வச்சு நானே பராமரிப்பேன். ஐயா சார், நீங்கள் நாங்கள் கிரௌண்டில் வார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்சார் சார் வருவாங்க, ரன்னிங் போவாங்க, நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ்லாம் காலையில் நம்ம கூட எந்திரிச்சு வந்துக்கிட்ட போனால் கஷ்டமாக இருக்கா, நான் வந்து ஃபிட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதோட ஒரு ரகசியம் என்ன சொல்லுங்க? ஃபிட்டாக இருக்கிறது என்ன, பசிச்சா 3 வேளை சாப்பிட்ற மாரி 2 வேளை போய் கிரவுண்டில் ஓடுறோம், அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம எவ்வளோ கிரவுண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபிட்டாக இருக்கும். இதே ஃபிட்னஸ் ஒரு 15 நாள் நம்ம விட்டோம்னா போயிடும். ஸோ கண்டினியூட்டியாக கிரவுண்டில் இருந்தோம்னா ஃபிட்டாக இருக்கலாம். ஓகே சார், என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூட்டியாக நம்ம கிரவுண்டில் இருந்தால் ஃபிட்டாக இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார், லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். நீங்கள் வந்து சார் வந்து தமிழக கபடி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ன சார்? மோட்டிவேஷன் ஸ்பீச்னு சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், முன்னாடி நாங்கள் விளாண்ட டைமில் இருந்த மாதிரி இல்லை இப்போ கபடி. அப்போது வந்து ஒரு இதை வந்து ஒரு தேசி ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு நாட்டுக்காட்டம் இப்படி தான் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸே சேஞ்ச் ஆகுது. 2 crore அந்த லெவலுக்கெல்லாம் ஒரு ஒரு பிளேயரோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை வந்து ஒரு ஒரு செஷன்லேயும் இந்த ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறம் எடுக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஹார்ட் ஒர்க், நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அண்டு ப்ராப்பர் கைட்லைன்ஸ், நல்ல கோச்சோட ஒரு ஒரு கைட்லைன்ஸ், ப்ராப்பர் ட்ரைனிங், இதுதான் ஒரு ப்ராப்பர்டி சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங்கு வித் டயட் அண்ட் நியூட்ரிஷன், அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்டு
கோச்சோட அந்த கோச்சுக்கு உள்ள ரெஸ்பெக்ட், அந்த அவரு அந்த இதை நம்ம ஒபே பண்ணணும் ஆஸ் எ பிளேயராக. ஏன்னா முன்னாடியெல்லாம் கபடி பிளேயர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, முன்னாடியெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக, இப்போல்லாம் அப்படி கிடையாது. தேர் டெக்னிக்கலி இப்போ எல்லாமே சவுண்ட் ஆகிடுச்சு. இப்போது அதனால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபைல், அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பட்டு வித் கைட்லைன்ஸ் ஆஃப் த கோச்சஸ். ஒரு நம்மள ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு டெய்லி நம்ம 10 ரவுண்டு 20 ரவுண்டு அப்படி ஓடுவாங்க, அது என்ட்யூரன்ஸில் போயிடும். என்ட்யூரன்ஸ் போயிடுச்சுன்னா உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி சிஸ்டம் சேஞ்ச் ஆகிடும். அந்த எனர்ஜி சிஸ்டம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒல்லி ஆகிடுவீங்க. ஸோ அது அது சிஸ்டமேட்டிக் வேணும்னா கோச்சஸ் தான். அந்த கோச்சஸ்கிட்ட ப்ராப்பராக நாலேஜ் எடுங்க, எடுத்துட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நம்ம கண்ட்ரிக்காக நம்ம விளையாடணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். அது இன்னைய பொறுத்தளவு உங்கள் எல்லாருக்குமே மீடியா வந்துருச்சு. ஸோ மீடியா வந்ததுனால நீங்கள் விளையாடுறத வந்து நீங்கள் யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஒரு யூடியூப் சேனலு அதில் வந்து அதில் போட்டுடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திறமை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தெரிய ஆரம்பிச்சு. யாரும் முன்னாடியெல்லாம் ஒருத்தன் நல்லா விளாண்டானா அவனை வெளியிலே விடாமல் அந்த ஊருக்குள்ளே இருந்தெல்லாம் நிறையா பிளேயர்ஸ் நம்ம காலகட்டத்திலலாம் அழிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த டைமில் மீடியா இதாகுது. ஸோ உங்களுக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ். தேங்க்யூ சார். சார் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தமிழில் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் சவுந்தர் சார். எஸ் எஸ் சொல்லச்சுலே அவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருக்குது, ஒரு வீரமாக இருக்குது, தமிழங்கிற ஒரு பெருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு உயர்ந்து தமிழன் பெருமையை நிலைநாட்டி பெங்களூரில் நிலைநாட்டக்கூடிய சவுந்தர் சாருக்கு கபடி வீரர் விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும், வீராங்கனைகள் சார்பாகவும், பயிற்சியாளர்கள் சார்பாகவும், கபடி ஆர்வலர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் ஒரு ஜெய்ஹிந்த் சாருக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையில் சாதிக்கணும். தேங்க்யூ, நன்றி.